கடந்த நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை 2021 தொடரின் போது விராட் கோலி கேப்டனாக இருந்தார். அந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி படு மோசமாக சொதப்பி அரையிறுதி கூட முன்னேறாமல் லீக் சுற்றுடன் நாடு திரும்பியது. இதனால் விராட் கோலி மீது கடும் விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்பித்தது. கோலியை கேப்டன் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பலர் கோரிக்கை வைத்த நிலையில் அதே கேப்டன் பதவியிலிருந்து விலகினார். இதனையடுத்து மூன்று விதமான அணிகளின் கேப்டன் பதவியிலிருந்து கோலி விலகினார். இதனைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவி வழங்கப்பட்டது. ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு கோப்பைகளை பெற்றுக் கொடுத்து அசத்தியது போல் இந்திய அணிக்கும் பல கோப்பைகளை பெற்றுக் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரோஹித் சர்மா கேப்டன் பதவி ஏற்ற பிறகு இந்திய அணி ஆசிய கோப்பை தொடரில் ஃபைனல் கூட முன்னேறவில்லை. அடுத்து டி டுவெண்டி உலகக்கோப்பை 2022 தொடரில் அரையுடன் இந்திய அணி திரும்பியது. இந்த தொடர் தோல்விகள் காரணமாக ரோஹித் மீது பிசிசி அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் ஒருநாள் டெஸ்ட் அணிகளுக்கு மட்டும் ரோஹித் சர்மா கேப்டனாக நியமித்துவிட்டு டி டுவெண்டி அணிக்கு புது கேப்டன் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விவாதிக்க பிசிசி நிர்வாகிகள் மீண்டும் நேற்று காலை நடைபெற்றது. அப்போது சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக டி டுவெண்டி உலகக்கோப்பை 2024 தொடருக்கு இப்போதிலிருந்து தயாராகும் நோக்கில் மூத்த வீரர்களை நீக்கிவிட்டு இனி டி டுவெண்டி அணியில் இளம் வீரர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். அதனால் இனி டி டுவெண்டி அணிகளில் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோருக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டதாகவும் தகவல் கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, டி டுவெண்டி அணியில் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்பதால் ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் ஓய்வு அறிவிக்கக்கூடாது. எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் டி டுவெண்டி அணிக்கு அழைக்கப்படுகிறது என ரோஹித் கோலியிடம் அந்த மீட்டிங் கூறப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேச தொடர் முடிந்தவுடன் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ராகுல் டிராவிட் ஆகியோர் அழைத்து பேச பிசிசி முடிவு செய்துள்ளது. அந்த மீட்டிங் முடிந்தவுடன் டி டுவெண்டி அணிக்கு ஹர்திக் பாண்டியா முழு நேர கேப்டனாக செயல்படுவார் என அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.